பிக் பாஸ் சீசன்ஸ் 8 வந்துட்டு ஃபஸ்ட்டு எலிமினேஷனே நம்ம சாச்சனா அவர்கள். ஸோ இவங்களை வந்து ஆக்சுவலாக நாமினேட் பண்ணதெல்லாம் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஜெஃப்ரி, ரவீந்தர், தீபக், அக்ஷிதா, ஜாக்லின் அண்ட் ரஞ்சித். ஸோ இவங்க எல்லாருமே தான் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க எலிமினேட் ஆகியும் போயிட்டாங்க. அந்த டூப்ளிகேட் ட்ராஃபியை உடைக்கக்குள்ளெல்லாம் ரொம்பவே எமோஷ்னலாகவே இருந்தது. ஒரு சின்ன பொண்ணு நிறைய கனவுகளோடு வந்திருப்பாங்க, பட் ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் இது சம்மந்தமாக ஒரு ரெண்டு பேர் வந்து பேசுகிறாங்க யோ போதும் யா விடியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பல கிசு கிசில் மாட்டி இப்போ உள்ளே போயிருக்கிற அர்ணவ் மற்றும் அங்கிதா அவர்கள் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக சச்சனாவை வந்து நாமினேட் பண்ணதில் அங்கிதா அவர்களும் ஒருத்தவங்க தான். அர்ணவ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவள் ஒரு சின்ன பொண்ணு, அவள் நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாள், ஏதோ தெரியாதனமாக ஒரு வார்த்தையை விட்டுட்டா, அது வந்து அவளுடைய பெருந்தன்மை. அந்த ஒரு ரீசனை சொல்லி எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணி அவளை எலிமினேட் ஆக்கி விட்டது ஒரு ரொம்பவே அன்ஃபேராக இருக்குது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலன்னு ரொம்ப கண்கலங்குறாரு, ரொம்ப ரொம்ப என்னென்னமோ பேசுகிறாரு, என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. எல்லோரும் இங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, எத்தனை பேர் இங்கே சும்மா உட்காந்துட்டு கிடக்கிறானுங்க, ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு கிடக்கிறானுங்க, அவனுங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அதுக்கு அன்ஷிதா வந்துட்டு சி இது வந்து ஒரு கேமு, எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு இது தான், அப்படி இப்படின்றாங்க, இல்லை இல்லை என்னால் இதை வந்து ஒத்துக்கவே முடியாது. இப்போ ஜாக்லீனுக்கு சொன்ன ரீசன்லாம் வேலிடாக இருந்தது, இவளுக்கு சொல்கிறதுக்கு ரீசனே இல்லாமல் அனுப்பிச்ச மாதிரி இருக்குது, என்னால் அதை இது பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அழுகிறது. அந்த வீடியோ கிளிப்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் உலா வர வர இன்னமும் அதிகமாக நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.